கார்டை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி. திருப்பூரில் டிக்டாக் ஆசாமிகள் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. திருப்பூரில் போலி கிரெடிட் கார்டு மூலம் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பெண் உட்பட சிலரை போலீசார் தேடி வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள வெள்ளகோவிலில் பிரபல நகை கடைக்கு சென்ற டிப்டாப் ஆசாமிகள் கிரெடிட் கார்டு கொடுத்து 4 பவுன் நகையை வாங்கியுள்ளனர். இதேபோல் காங்கேயம் நகை கடையிலும் கிரெடிட் கார்டு கொடுத்து நகை வாங்கிய போது சந்தேகமடைந்த உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களை விசாரித்ததில் போலி கிரெடிட் கார்டு பயன்படுத்தி நகை வாங்கியது தெரிய வந்தது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் போலி கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அவர்கள் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கிரெடிட் கார்டுகளை போலியாக தயாரித்து அதன் மூலம் கடைகளுக்கு சென்று, குறிப்பாக தங்க நகை கடைகளுக்கு சென்று 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை ஏமாற்றியுள்ள 6 பேர் கொண்ட கும்பலில் 4 பேரை கைது செய்துள்ளோம். இந்த 4 பேர்களிடம் விசாரணை செய்ததில் இந்த கும்பல் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் இந்த கிரெடிட் கார்டுகளை போலியாக தயாரித்து அதன் மூலம் பணங்களை ஏமாற்றியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து 4 பேர் கொண்ட டிப்டாப் ஆசாமிகளை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பல வங்கிகளின் போலி கிரெடிட் கார்டுகள், லேப்டாப், 7 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் கொடுத்த தகவலின்படி மோசடி கும்பலில் ஈடுபட்ட மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்டு வரும் சென்னையைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் திருப்பூரை சேர்ந்த சுவாதி ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். உடுமலைப்பேட்டை அருகே சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலத்தை அபகரிக்க முயன்ற திமுக பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள கள்ளப்பாளையம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜலப்பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான 120 ஏக்கர் நிலம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ளது. இதில் 17 ஏக்கர் நிலம் அதே கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ், சுந்தரசாமி, சிவராஜ் ஆகியோருக்கு குத்தகை விடப்பட்டது. இந்நிலையில் கள்ளப்பாளையம் திமுக பிரமுகர் பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த நிலத்திற்கு போலி ஆவணம் தயாரித்து அபகரிக்க முயன்றுள்ளார். பூமியினுடைய மொத்த மதிப்பு வந்து 17 ஏக்கரா 29 சென்ட் மதிப்பு வந்து 1.75 கோடிங்க இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ. திமுக கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் தான் வாங்கியிருக்காருங்க. ஆனால் வந்து இந்த பூமி வந்து முனுசா கோயில் சேர்ந்ததா எல்லாத்துக்குமே தெரியும், உள்ள இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். போலி ஆவணங்கள் மூலம் இதை வாங்கியிருக்காங்க. இதுகுறித்து குத்தகைக்காரர்கள் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர்.